இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவரிடம் அழகோ விரும்பத்தக்க தோற்றமோ இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே அவர் இகழப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவராக நின்ற அவரிலே மனித சாயலே இல்லாமல் இருந்தார். தலை சாய்க்க இடமில்லை என்றவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏளன வார்த்தைகள் வாயிலிருந்து எரிந்து கொண்டிருந்த கூட்டத்தின் மத்தியில் அந்த சாயலுக்கு உருகொடுத்த கருவி ஒன்று நிற்கின்றது. தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ? சாட்டையால் வேட்டையாடி சாவதென்றால் தாங்குமோ? வாயிருந்தும் தேவ அன்னை மௌனமாக நின்றா? வாழ்வு தாழ்வை தெய்வம் பார்க்கும் என்பதை அறிந்தனள் என்று இயேசு காவியம் கூறுகிறது. கடவுளுடைய திட்டத்திற்கு துன்ப நேரத்திலும் கீழ்ப்படிந்தால் அனைத்தையும் அறியும் கடவுள் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார், எல்லா தலைமுறையும் பேருடையாள் என போற்றும் என்று பழைய பாடல் ஒன்று கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவமானங்கள், வெட்கங்கள், கேலி பேச்சுகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சிலுவையிலே தொங்கினார். ஜெய வீரராய் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். எனவே என்றும் வாழும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நடக்கும் பொழுது ஆண்டவரின் சாயலே நம்மிலே காண முடியும். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சாயலையும் குணாதிசயங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நமதாக்கி கொண்டு நாம் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நடக்கும் பொழுது ஆண்டவர்தாமே இந்த நாளிலும் நம்மையும் ஆசீர்வதித்து நம் வழியாக அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து வர செல்வதற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர்தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.